ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி பதிவில் ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். அந்த ஃபண்டோட பேர் வந்து ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு. ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இந்த ஃபண்டு எப்படி இருக்குது, இது முதலீட்டுக்கு ஏற்றதாக இருக்கா, இதை நீங்கள் எதுவும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சமாக அது பார்ப்போம் எப்படின்னு. இந்த ப்ளூ சிப் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டு வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ளூ சிப் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ப்ளூ சிப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டாலே பெரிய அளவில் வளர்ந்திருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு புரிஞ்சிக்க தான் வேணும். அப்போ பெரிய அளவில் வளர்ந்துருக்கக்கூடிய பங்குகள்னு சொல்லிட்டாலே அது எல்லாமே லார்ஜ் கேப்பாக தான் இருக்கும். பெரிய பங்குகள் லார்ஜ் கேப்பாக தான் இருக்கும். இப்போ ரிலையன்ஸோ இல்லை ஹெச்டிஎஃப்சியோ அந்த மாதிரி பெரிய வளர்ந்த பங்குகளை தான் இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு வந்து ரெண்டு டைப்பில் எல்லா மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து க்ரோத் ஆப்ஷன், இன்னொன்று டிவிடெண்ட் ஆப்ஷன். டிவிடெண்டில் வந்து பே அவுட் இருக்கும், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அது வேறு. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபண்டோட என்ஏவி, அதாவது நெட் அசெட் வேல்யூ, அந்த மதிப்பு சமீபத்தில் என்ன விலைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை அடிக்கடி நான் வந்து என்னோடய சிஸ்டத்தை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. இது மனப்பாடம் பண்ணி பேச முடியாது. ஸோ அடிக்கடி இங்கே பார்த்து பார்த்து அவங்கள்ட்ட பேசுவேன். ஸோ இதோடைய க்ரோத் ஆப்ஷன் வந்து ருபீஸ் 35.46 அப்படிங்கிற ப்ரைஸில் ரீசெண்டாக கிடச்சிருக்கு. 35.46 கிடச்சிருக்கு. டிவிடெண்ட் ஆப்ஷன் வந்து என்ன ப்ரைஸில் போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 17.38 ருபீஸ், 17.38 போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, லார்ஜ் கேப் ஃபண்டில் தான் இவங்க பண்ணுறாங்க. லார்ஜ் கேப் பெரிய வளர்ந்த பங்குகளாக இந்த ப்ளூ சிப் நான் சொன்னேன் இல்லையா, அந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து எப்படி என்ன என்ன பர்சன்டேஜில் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் வந்து 72.32% வந்து லார்ஜ் கேப்பில் பண்ணுறாங்க மேக்ஸிமம். அது தென் 0.37% வந்து மிட் கேப்பில் பண்ணுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, லார்ஜ் கேப்ங்கிறது வளர்ந்த பங்கு தான், மிட் கேப்ங்கிறது ஸ்மால் கேப்லேருந்து கொஞ்சம் இடைப்பட்டதாக இருக்குது. இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ் எப்போவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வளர்ந்துச்சு அப்படின்னா, அந்த மிட் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் ஒரு காலத்தில் லார்ஜ் கேப் கம்பெனியை வளரக்கூடிய வாய்ப்பு உள்ள கம்பெனியாக இருக்கலாம். அந்த மாதிரி இவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருந்துருக்கலாம். சரி, அப்படி என்ன பெரிய லார்ஜ் கேப் ஃபண்டில் இவங்க லார்ஜ் கேப் ஃபண்டில், அதாவது லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன ஷேர்ஸ் வந்து டாப்பாக அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மூணு ஸ்டாக் என்ன எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. இவங்க எடுத்த டாப் 3 கம்பெனிஸ் வந்து, ஒன்று வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இன்னொன்று ரிலையன்ஸு, இன்னொன்று ஐசிஐசி பேங்க்கு. இப்போ இதில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக அந்த ஸ்கேம்லலாம் இன்வால்வ் ஆச்சு பார்த்தீங்களா, நிறையா அந்த ஸ்கேமில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்வால்வ் ஆச்சு. அப்புறம் அந்த கார்வி அந்த இதிலெல்லாம் கூட கடன் கொடுத்து மாட்டினதெல்லாம் இருக்குது. ஆனாலுமே இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடு இப்போ ரீசெண்டாக வெளியான அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான சில தப்பான இதெல்லாம் இருந்தால் கூட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கிறது வந்து எப்போவுமே ஒரு நல்ல முதலீட்டுக்கான பங்காக தான் இருக்குது ஈக்விட்டி மார்க்கெட்டில். இவங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக ரிலையன்ஸ். ரிலையன்ஸை பற்றி தெரியும். ரிலையன்ஸ் வந்து இப்போ போன பதிவில் கூட நான் பேசியிருந்தேன், டெலிகாம் செக்டரை பற்றி பேசும்போது பேசியிருந்தேன். இந்த ரிலையன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸ்லோ மூவிங்காக இருந்தால் கூட ரிலையன்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக நல்லா தான் போயிட்டுருக்கு. ரிலையன்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க டாப் 3 ஐசிஐசி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் சின்ன நெருடலாக இருக்குது. ஐசிஐசி பேங்க் வந்து நல்ல பேங்க்கு தான். ஈக்விட்டி மார்க்கெட்டில் அந்த ட்ரேடிங் சைடில் பார்த்தோம்னா ஐசிஐசி பேங்க் வந்து பெரிய ஸ்பர்ட்டோ பெரிய மொமெண்டமோ எதுவுமே சமீப காலத்தில் காமிக்கவே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் வந்து அப்படி லேஸ் தலை காமிச்சிட்டு போகிற மாதிரி அந்த ஐசிஐசி பேங்க் இருக்குது. மோரோவர் இப்போ அந்த ஸ்கேம்லலாம் சிக்கியிருக்கு, அவங்களுடைய பாஸ்ட்டு சிஇஓ சந்தா கோச்சர் அவங்க மேலெல்லாம் அந்த ஊழல் புகார் அது இதெல்லாம் சுற்றிட்டு போயிட்டுருக்கு அப்படியே. ஆனால் ஐசிஐசி பேங்க் அப்படிங்கிறது வந்து இப்போ தனியார் வங்கிகளில் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் வந்து ஒரு நல்ல பேங்க் தான் அது. ஸோ இவங்களுடைய அந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டில் வந்து டாப் 3 வந்து ஐசிஐசி பேங்க்குங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி டாப்பஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டோட டோட்டல் அசெட்டு எவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் இவங்களுடைய டோட்டல் அசெட் வந்து 10,211.89 crores 10,289.89 crores அப்படின்ற
லெவலில் வந்து டோட்டலாக வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ இருக்குது. இதில் இவங்க செலவெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவெல்லாம் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன பர்சன்டேஜ் இருக்குன்றதை பொறுத்தும் ஒரு ஃபண்டு வந்து நல்ல ஃபண்டா இல்லை வீக்கான ஃபண்டா இல்லை ஊதாரித்தனமாக இல்லை லெதார்ஜிக்காக செலவு பண்ணக்கூடிய ஃபண்டா அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இவங்களுடைய அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது இட்ஸ் கம்மிங் அபவுட் 1.74% வந்து இவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியில் பொதுவாக இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது ஸோ இட் இஸ் அபவுட் 2.19%. 2.19% இண்டஸ்ட்ரி ஆவரேஜாக இருக்குது. இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதை விட கம்மியாக தான் இருக்குது. 1.74 கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஃபண்டு மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு தருது. ரைட், இப்போ இந்த ஃபண்டை வந்து சொல்கிறோம், ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டை பற்றி சொல்கிறோம். இந்த ஃபண்டு ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கும், இதுதான் கேள்வி கேட்பாங்க பொதுவாக இன்வெஸ்டர்ஸ் வந்து. சரி சொல்கிறீங்க, என்ன மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு கார் கேட்குற மாதிரி ஒரு 5 இயர்ஸில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைப்பாங்க. அப்படி 5 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபண்டு வந்து அபவுட் 15.57% கொடுத்துருக்கு. வருமானம், அதாவது முதலீட்டின் மேல் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து ஒரு 5 இயர்ஸ் இந்த ஃபண்டில் ஒருத்தர் போட்டு அப்படியே அடக்காத்து உட்காந்துருந்தாருன்னா அவர் கிடைத்திருக்கக்கூடிய அவருடைய முதலீட்டுக்கான வருமானம் வந்து 15.57 அப்படின்னு கிடைச்சிருக்குது. சரி 5 இயர்ஸ்க்கு அப்படி கிடைச்சிருக்குது, ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். 1 வருஷம் ஒருத்தர் போட்டிருந்தாருன்னா ஒரு 1 வருஷம் ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. 1 வருஷம் ரிட்டர்ன் வந்து இவங்க பார்க்கும்போது 21.91% இருக்குது. 21.91% வந்து ஷேர் மார்க்கெட்டில் கூட சரியாக பண்ண தான் கிடைக்கும், சரியாக பண்ண விட்டாங்கன்னா அவ்வளோ கிடைக்காது. அப்போ இந்த 21.91% வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு வருட காலத்தில் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிஃப்டி 50 அந்த 50 ஸ்டாக், அந்த 50 ஸ்டாக்குக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் போடுவாங்க. 1 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி போடுவாங்க. அப்படி கேல்குலேட் பண்ணி பார்த்ததில் நிஃப்டி 50லேருந்து வரக்கூடிய வருமானம், அந்த நிஃப்டி 50 பங்குகளில் முதல்ல யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதில் 1 வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா இட் இஸ் கம்மிங் அபவுட் 14.73%. அந்த 14.73%-ஐ விட இவங்களுடைய ரிட்டர்ன் வந்து 21.91%-ன்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்தான், இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே வந்து ஒருத்தர் இந்த மியூச்சுவல் இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடாமல் அவருடைய பணத்தை கொண்டு போய் 10 நாட்களில் ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வந்துடுறாரு, பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம்னா அதிகபட்சமாக ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் பொதுத்துறை வங்கியில் வந்து எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ வட்டி கிடைக்குன்னு பார்த்தோம்னா அந்த வட்டி வந்து 6.5% தான் அதிகபட்சம் கிடைக்கிது. சில ப்ரைவேட் பேங்க் கொடுக்குற அது கணக்கில் சேர்க்க வேண்டாம். நேஷனலைஸ்டு பேங்க்கில் சாதாரணமாக ஆவரேஜாக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் இல்லை அதிகமாக கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 6.5% ஆஸ் ஆன் டேட் வந்து இருக்குது. 1-2 பேங்க் வந்து கூட கொடுக்கலாம், அதை சேர்க்கலை. சராசரியாக பார்க்கும்போது அப்படி எடுத்து பார்க்கும்போது பேங்க்கில் எவ்வளோ கொடுப்பாங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது 6.5% தான் கொடுக்குறாங்க பேங்க்கில். அப்போ அது பேங்க்கில் போட்டோம்னா 6.5% கிடைக்குது. இதில் போட்டோம்னா 1 இயரில் 21.91% கிடைக்குது. அப்போ இதோட ரிட்டர்ன் பாருங்கள், இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு வந்து அதிக அளவில் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டாக தோற்றம் அளிக்குது. அப்போ இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன செய்யணும், இந்த பர்டிகுலர் ஃபண்டோட என்ன கேட்டகரி, அந்த கேட்டகரிக்குன்னு ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் இருக்கும்ல அது எவ்வளோ இருக்கும், அதை என்னன்னு பார்த்துட்டு இதையும் அதையும் கம்பேர் பண்ணி தான் இது நல்ல ஃபண்டாக இதை நம்ம இன்வெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கும். அப்படி இந்த கேட்டகரியை வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு, இந்த ப்ளூ சிப் லார்ஜ் கேப் ஃபண்டு, இந்த கேட்டகரியோட ரிட்டர்ன் எவ்வளோக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 இயருக்கு அதோட ரிட்டர்ன் வந்து இட்ஸ் கம்மிங் அபவுட் 13.65%. பேங்க்கில் போட்டால் 6.5%. இதே நிஃப்டி 50ல் போட்டோம்னா 14.73%. கேட்டகரி ரிட்டர்ன் பார்த்தோம்னா 13.65%. இது அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 21.91%. இந்த 21.91% ஃபார் 1 இயர் அப்படிங்கிறது வந்து 5 இயரில் கம்பேர் பண்ணி பார்த்தா குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. 5 இயரில் வந்து இட்ஸ் அபவுட் 15.57% தான் குறையுது. ஏன் குறையுதுன்னு பார்த்தோம்னா அந்த 5 வருஷத்தில் ஏதோ 1-2 வருஷங்களில் வந்து ஒரு இவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக தான் போடுவாங்க பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வில் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஃபியூச்சர் பர்ஃபார்ம் ஃபியூச்சர் ரிட்டர்ன் அப்படின்னு போடுவாங்க, ஒரு கேப்ஷன் ஒன்று போடுவாங்க, அது டிஸ்க்ளைமர் மாதிரி போடுவாங்க, அதான் ஒன்று. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்று ரொம்ப லாங் டேர்ம் போயிடணும்,
ஃபண்டில் போட்டிங்கன்னா அது என்ன ஏது அப்படி திரும்பி கூட பார்க்கக்கூடாது. 10 வருஷமாக 15 வருஷம் 20 வருஷமாக அது அப்படியே கிடக்கணும். அப்படியே கிடந்துச்சுன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த 5 வருஷம் 3 வருஷம் அப்படியெல்லாம் மீடியா கார் லெவலில் போனோம் அப்படின்னா அப்பப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய நாட்டின் பொருளாதார நிலைமைகள், அரசியல் சூழ்நிலைகள், உலக அளவில் இருக்கக்கூடிய காரணிகள் அதெல்லாம் வந்து இம்ப்ளை பண்ணுறதுனால அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். அப்போ எப்போவுமே வந்து மீடியா கார் லெவலில் போகவே கூடாது. 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படிங்கிற ஹாரிசானுக்கு போகக்கூடாது. போட்டால் 1 இயர் போடணும். ஏன்னா 1 இயர் நம்ம அப்படி தப்பிச்சு ஓடி வந்துடலாம் நல்ல ரிட்டர்னோடு. அல்லது ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம் போடணும். அப்படி போட்டோம்னா எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்டு வந்து உங்களுக்கு பேங்க் வட்டியோட கூடவும் கிடைக்கும், நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். சரி, அப்போ இதை வந்து என்ன ஆப்ஷன் எடுக்கிறது, க்ரோத் ஆப்ஷன் எடுக்கிறதா டிவிடெண்ட் ஆப்ஷன் எடுக்கிறதான்னு கேட்டோம்னா, ஏற்கனவே ஒரு இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எப்போவுமே நீங்கள் லாங் டேர்ம் போகும்போது க்ரோத் ஆப்ஷன் எடுங்க. அதுதான் பல்காக பெருகும், வைரஸ் மாதிரி பல்காக பெருகும். ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் பே அவுட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பெரும்பாலும் நான் பே அவுட் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. அது வர்றதே ஒரு மீகர் அமௌண்ட்டு, அதை எடுத்துகிட்டு பேங்க்கில் போய் போட்டுட்டு நம்ம செலவும் பண்ண முடியாது. அதில் வந்து இது வாட் கால் அந்த டேக்ஸ் எல்லாம் சஃபர் ஆகும். அப்போ இதில் பார்க்க போகும்போது நம்ம க்ரோத் ஆப்ஷன் தான் பெட்டருங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து டிவிடெண்ட் வேணும்னா டிவிடெண்ட் பண்ணுங்கள். டிவிடெண்டில் கூட நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பே அவுட் வேண்டாம், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க. அப்படி இல்லைன்னா க்ரோத் ஆப்ஷன் லாங் டேர்ம் அப்படின்னா க்ரோத் ஆப்ஷன் போயிருங்க. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய பாயிண்டை வந்து மறக்காமல் கவனிங்க. இப்போ இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய top 3 எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, HDFC பேங்க் ஒன்று, ரிலையன்ஸ் 2வது, 3வது ICICI பேங்க். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் வந்து வச்சுருக்கிறீங்க, அதை ஈக்விட்டி மார்க்கெட்டில் கொஞ்சம் விட்டு பார்க்கலாம், லேசர் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டை உங்களோட பெஞ்ச் மார்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இதோட NAV வேல்யூ எப்போ லோவாக வருதுன்னு பார்த்து அப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ என்ன செய்றீங்க, கொஞ்சம் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு போய் இவங்களுடைய top 3 ஷேர்ஸாக இருக்கக்கூடிய, top 3 கம்பெனிஸ் இருக்கக்கூடிய HDFC பேங்க்கில், ரிலையன்ஸில், ICICI பேங்க்கில் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போய் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கி பார்க்கலாம். அப்போ என்ன செய்யலாம்னா, நீங்கள் அந்த HDFC பேங்க்கோட ரேட் என்ன கம்மியாக இருக்கோ அன்றைக்கி வாங்குறீங்க, ரிலையன்ஸோட ரேட் என்ன கம்மியாக இருக்கோ அன்றைக்கி வாங்குறீங்க, ICICI பேங்க்கோட ரேட் என்ன கம்மியாக இருக்கோ அன்றைக்கி வாங்குறீங்க. எப்பெல்லாம் வாங்கின ரேட்டை விட டெலிவரி ஆகிட்டு, எப்பெல்லாம் வாங்கின ரேட்டை விட இந்த 3 ஷேர்ஸோட ப்ரைஸ் ஏறுதோ அப்போ விற்கிறீங்க. இது மாதிரி நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கிடையாது, ஃப்ரீனா. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வரக்கூடிய லாபம் அப்படியே கிடைக்கும். இது ஒரு அட்டம் நீங்கள் பண்ணுறீங்க. 2வது, திரும்ப இன்னொரு தடவை எப்பெல்லாம் வந்து இந்த HDFC பேங்கோட ரேட் கம்மியாவது அப்போ வாங்குறீங்க, அதே போல் ரிலையன்ஸ் ரேட் எப்போ கம்மியாவதோ அப்போ வாங்குறீங்க, ICICI பேங்க் ரேட்டோட எப்போ கம்மியாவதோ அப்போ வாங்குறீங்க, திரும்பவும் அதே செஞ்ச மாதிரி திரும்ப அதை விற்கிறீங்க, 80 விற்கிறீங்க, 2வது வகையில் லாபம் கிடைக்குது. இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயர்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருக்கீங்க, அது அப்படி கிடைக்குது. கொஞ்சம் கூடுதல் பணத்தை வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் போட்டு இந்த மாதிரி இப்படி அஜித் சொல்கிற இப்படி நீங்கள் அப்படி ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இந்த ஷேர்ஸும் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து கூடுதலாக கிடைக்கிற மாதிரி வந்துடுது. இதுதான் இந்த ஃபைன் ட்யூனிங், மியூச்சுவல் ஃபண்டோட ஈக்விட்டி மார்க்கெட்டை கப்புள் பண்ணி நீங்களாக செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 21.91 வந்து இந்த ஃபண்டு கொடுக்குது அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் அதிகமாக வரும்போது இன்னும் கூடுதலாக 21.91 கூடுதலாக வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அதிகப்படுத்திக்க முயற்சி செய்யலாம். இது என்னுடைய பரிந்துரை. இப்போ இந்த புல்ஸ்கிட் சேனலில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் உங்களுக்கு தேவையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியெல்லாம் நானே ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். உங்களுக்கு எதாவது பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு பயனுள்ள தகவலோட அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டிகிட்டே இருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு காட்டும்போது பெல் பட்டன் காமிக்கும், அந்த பெல் பட்டன் கிட்ட மவுஸ் கொண்டு பாயிண்ட்டை கொண்டு போனீங்க அப்படின்னா ஆல் பர்சனலைஸ் அப்படின்ற மாதிரி காமிக்கும், அதை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா
அப்போதான் நான் போடுற வேறு சில வீடியோக்கும் உங்களுக்கு வரும், அப்டேட்ஸ் வரும். இப்போ சில ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி வீடியோஸ் போட்டுருப்பேன், ஆப்ஷன் பற்றி போட்டுருப்பேன், இல்லை ஜென்ரலாக சில விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பேன், இல்லை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி போட்டுட்டு, அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க. எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி ஏதாவது இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக் குரூப்பில், இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதிகமான பேர் இதை பார்க்கும்போது அவங்களுக்கும் தேவையான இந்த டீட்டெயில்ஸ் வந்து போய் சேரும். ஸோ இதை வந்து எல்லாருமே பார்க்க போகும்போது எல்லாருமே வந்து பயனடைகிற மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதை உட்காந்து மெனக்கெட்டு ரிசர்ச் பண்ணி உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்காக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இல்லை எனக்கு பைசா வருமானம் கிடையாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய்.